ஓம் சாந்தி. நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் இயல்பாக இருப்பதற்கு பல வழிகளையும் முயற்சிக்கின்றோம். ஆனால் எந்தளவுக்கு நான் அந்த முயற்சியில் வெற்றியடைகிறேன், அதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டியுள்ளது. இயல்பான வாழ்க்கை என்பது மன உளைச்சலோ மன அழுத்தங்களோ இல்லாத ஒரு வாழ்க்கை. இயல்பான வாழ்க்கைக்கு நான் முயற்சிக்கின்ற போதுதான் அடுத்த கட்ட மாற்றமோ அல்லது அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு என்னால் ஏதாவது சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். நான் பெரிய அளவில் தீர்மானிக்கின்றேன், நான் அவ்வாறாக வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும், இதை செய்து முடிக்க வேண்டும், இதை இவ்வாறு செய்தால் அந்த மாதிரி நான் வெற்றியீட்டுவேன் என்று சொல்லி ஒரு எதிர்காலத்துக்காக நான் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கின்றேன். அதிலும் நான் முயற்சியில் ஈடுபடுகிறேன். ஆனால் களத்துக்கு வருகின்ற போதுதான் அது எந்தளவுக்கு என்னால் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க முடிகிறது என்று அந்த தீர்மானம் சரியான தீர்மானமா இல்லையா அவசரப்பட்டுத்தோம் என்று பிறகுதான் நாங்கள் சிந்திக்க தொடங்குகிறோம். அப்படி இருந்தால் நான் சரியான முறையில் ஒரு பணியை நிறைவேற்றுவதற்கு திட்டமிடுவது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒவ்வொன்றாக நான் திட்டமிட்டு ஒவ்வொன்றிலும் எதிர்பார்த்த அளவு பெறுபவர் கிடைக்காமல் போனால் நான் காலப்போக்கில் சோர்ந்து போய் சுயத்திலும் நம்பிக்கை இழந்து என்னால் செய்யக்கூடியதை கூட செய்ய முடியாத அளவுக்கு நான் என்னை பலவீனமானவராக கருதிவிடுவேன். இதனால்தான் மிக முக்கியமான விடயம் நாளாந்த வாழ்க்கையில் நான் இயல்பான நிலையை உறுதிப்படுத்துகிறது. இயல்பான நிலை என்பது எனக்குள் வந்து மன சஞ்சலத்திற்கு காரணமான எந்த எண்ணங்களையும் உருவாக்காமல் இருப்பது. இப்பொழுது ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால் இது நல்லமா இல்லையா, இதை செய்தால் அதை செய்தால் என்று யோசிச்சு யோசித்து பாரமாகிவிடுவோம். எனில் அந்த பாரம் எங்களை இயல்பான நிலையில் இருக்க விடாது. சில விடயங்கள் ஒரு பணியை ஆற்றுவதற்கு நான் சிந்திக்க தொடங்குவதற்கு முதல் அந்த பணியேட்டு சில நேரம் அதிகமாக பயப்பட்டு விடுவோம். காரணம் என்னுடைய இறந்த கால தோல்விகளின் நிமித்தம், அதாவது இதற்கு முதலில் நான் இவ்வாறு இவ்வாறு முயற்சி எடுத்தேன், இருந்தும் என்னால் அதை அந்த பணியை சரியாக செய்து முடிக்க முடியவில்லை, ஒருவேளை இந்த பணியை நான் தொடங்கினேன் என்றால் சரியாக முடித்துருவனோ என்று சொல்லி அந்த பணியை இட்டு பயந்து விடுவேன். இந்த பயப்படுவது தான் நான் அடையாளம் காண வேண்டிய பலவீனம். இந்த பயம்தான் என்னை இயல்பான நிலைக்கு கொண்டு செல்ல முடியாமல் என்னை பாரமாக்குவது. அதாவது இந்த பயம் வருகின்ற போது என்னுடைய எண்ணங்களும் அதிகரித்து மனரீதியாக நானும் சற்று பலவீனமாகி எனக்குள் தடுமாற்றத்தை உணரத் தொடங்குவேன். அதன் பிறகு நான் எடுக்கின்ற தீர்மானம் வந்து சரியாக இருக்காது. ஆகவே தீர்மானம் எடுக்கின்ற போது என்னுடைய மனதையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டியது மிக முக்கிய விடயமாகும். நான் மனதை கருத்தில் கொண்டேனாக இருந்தால் என்னுடைய கொள்ளளவு என்ன, அந்த கொள்ளளவுக்கேற்ப சரியான தீர்மானம் எடுப்பேன். அந்த சரியான தீர்மானத்துக்கேற்ப நான் அந்த பணியில் மிக இலகுவாக வெற்றியீட்டி விடுவேன். என்ன என்று கேட்டால் இந்த இயல்பான நிலைக்கும் என்னுடைய தீர்மானத்துக்குமான தொடர்பை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தீர்மானம் என்பது தெளிவாக இருந்து என்னுடைய இயல்பான நிலை என்பது எனக்கு தெளிவாக இல்லாதுவிட்டால் நிச்சயமாக நான் எதிர்பார்த்த அளவு பெறுபவரை பெறமாட்டேன். இவ்வாறு தான் பல பேர் இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் சுயத்தில் நம்பிக்கை இழந்து அவங்கள் செய்யக்கூடிய நல்ல பணியிலும் கூட அவங்களுடைய திறமையை காட்டாமல் விலகி கொள்கிறார்கள்.
ஒவ்வொருத்தருக்கும் என்று ஒரு தனித்துவம் இருக்கும், தனித்திறம் இருக்கும். நான் இயல்பான நிலையில் இருந்தேன், அதை சரியாக இனம் கண்டு அதன் மூலம் வெற்றியீட்டி படிப்படியாக இல்லாத திறமைகளையும் என்னால் வளர்த்து முன்னால் போகக்கூடியதாக இருக்கு. ஆனால் இயல்பான நிலை குழம்புகின்ற இடம் எதுவென்பதை அறிவதற்கு நான் முயற்சிக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொன்ன மாதிரி பயம் என்கின்றது நுழைகின்ற போது என்னுடைய இயல்பான நிலை நழுவுகிறது. இவ்வாறாக ஒவ்வொரு விடயத்தையும் நான் கருத்தில் கொண்டேனாக இருந்தார். சில நேரம் இவ்வாறு சில ஒரு பணியை சிந்திக்கின்ற போது அவசரப்பட்ட பெறுவேறு, அதன் மீதியுள்ள பேராசை, இவ்வாறான பலவீனங்கள் நுழைந்தார். அதிலும் நான் என்னுடைய இயல்பான நிலையிலிருந்து நழுவி நான் பாரமாகிவிடுவேன். என்னுடைய இலக்குக்கு சரியான தீர்மானம் எடுக்க முடியாமல் போகும். பயப்படுவது, உணர்ச்சி வசப்படுவது, விரக்தி அடைவது. ஒரு பணியை ஆற்றுகின்ற போது இந்த மாதிரியான இயல்பான நிலையை தடுக்கின்ற ஏதாவது காரணிகள் என்னை ஆதிக்கம் செலுத்துகிறதா என்பதை நான் முதலில் இனங்காண வேண்டும். இப்போ இதற்கு ஆன்மீகம் சார்ந்த நபர்களை நாடி அவர்களிடம் நான் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இது சாதாரணமான விடயமாகத்தான் இருக்கக்கூடும். ஆனால் இதை நாங்கள் பழக்கப்பட்டதன் நிமித்தம், அதாவது இப்படி சரியான இயல்பான நிலை தெளிவில்லாதனால், கர்மங்களில் நான் பழக்கப்பட்டதனால், நான் போய்கொண்டிருப்பதனால்தான் பெரும்பான்மையான பணிகளில் தோல்வியும் சில பணிகளில் வெற்றியும் உணரும். இது வாழ்க்கையில் எனக்கு நல்ல பதிவுகளை பதிய விடுவதற்கு பதிலாக கசப்பான தேவையில்லாத பதிவுகளை என்னில் பதிவதற்கும் காரணமாகிவிடும். அதுவே நான் என்னால் முடிந்த பணிகளிலும் கூட காலப்போக்கில் என்னால் முடியாத ஒரு நிலைக்கு என்னை கொண்டு சென்றுவிடும். ஆகவே இயல்பான நிலை என்பது என்னுடைய தீர்மானத்துக்கு மிக முக்கியம் என்பதை நான் கருத்தில் கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.